வணக்கம் நேர்களே, இது உங்கள் யூடியூப் சேனல் எஃப்ஐஆர் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி நாங்கள் பால் காய்ச்சினோம், பால் வந்து திரிஞ்சிருச்சு, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அதில் சிம்பிளாக பால்கோவா செய்ய போகிறோம். அது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதில் இந்த மாதிரி பால் காய்ச்சினோம், திரிஞ்சிருச்சு, அதை என்ன பண்ணுறோன்னா ஆற விட்டுட்டோம். இப்போ அதை அப்படியே வடிகட்டிக்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு பேன் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடாகட்டும். பாருங்க, எவ்வளோ தண்ணி வச்சுட்டு வந்துருக்கு. இதை அப்படி அடுப்புலேயே வச்சு செஞ்சோம்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்காக தான் தண்ணி வடிச்சிட்டு நம்ம செய்கிறோம். இது வந்து அரை லிட்ரு பால், அரை லிட்ரு பாலில் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்குது. இது ஒரு ஒரு டம்ளர் அளவு வருது. ஃபேன் சூடாயிடுச்சு, இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். வச்சு இப்போ நல்லா அந்த தண்ணி விடுது பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி வடிகிற வரைக்கும் கூட நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதும் சிம் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக ஆயிரும். பாருங்கள், தண்ணி விடுது, தெரியுதா? உங்களுக்கு இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி, திராட்சை இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். நாங்கள் அதெல்லாம் எதுவும் போடாமல் சிம்பிளாக குயிக்காக செய்யறதுக்காக வீட்டில் இருக்கிறத பொருளை வச்சு செய்கிறோம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய் தேவைப்படுது, நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அடுப்பு நல்லா சிம்லேயே இனிமேல் வச்சுக்கணும். சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் அது போட்டது வந்து ஒரு டம்ளர் வந்துன்னு சொன்னேன். எவ்வளோ அளவு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கே சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் தண்ணி விடும். இது கூட இது நல்லா மிக்ஸ் ஆயிடும். மறுபடியும் அடுப்பு சிம்லேயே தான் வச்சுக்கணும். அது சர்க்கரை கரைஞ்சி இதை மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சுகரும் நல்லா கரைஞ்சி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தெரியுது பார்த்திங்கனா, எவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பச்சை வசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் பிறண்டு வரணும். இப்போ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம்.